அழிச்சிட்டு வேற நாடு கட்டிடுவேன். எப்படி கனவுல கூட நீங்க கற்பனை செய்ய முடியாது. பாதை எப்படி போடுவீங்க? பாதை சைக்கிள்ல போறவனுக்கு சைக்கிள், நடந்து போறவனுக்கு நடந்து, நடந்து போற இடத்துல சைக்கிள் போக கூடாது, சைக்கிள் போற இடத்துல நடந்து போற போக கூடாது. இங்க யாருமே போகல, நீ மோடினு வச்சுக்க, ஜெயிலுக்கு தான் போவ. அவசர ஊர்தி இருக்குல்ல ஆம்புலன்ஸ், அதுக்கு தனி பாதை, அதுக்கு சோதனை சாவடி கிடையாது, எவனும் குறுக்க நிக்க கூடாது. இங்க ஆம்புலன்ஸே போகலையே, காலியா கிடக்க நீ மோடினா நீ ஆம்புலன்ஸ்ல ஏறிடுற. போட்டுறோம். எப்படி பஸ் கொண்டாடுவான்? ஓட்டுநர் எடுக்கிற ஓட்டுநர் இருப்பாரு, நடத்துனர் இருக்க மாட்டாரு. இருக்குன்னு நடத்துனர் போக, இனி எடுக்கிற நடத்துனர் எல்லாம் மாற்றுத்திறனாளிகள், விதவை பெண்கள், எல்லாரையும் தூக்கிடும். நீ வந்து நான் சொல்ற அப்படியே காட்சியா விரிவடை வச்சுட்டே வரணும். நாடு எப்படி போகுதுன்னு பாத்துக்க. இந்த கண்டக்டர் உள்ள இருக்க மாட்டாரு, நடத்துனர் எங்க இருப்பாரு? நீ ஆர்கே நகர் பேருந்து நிலையத்துல ஏறினு வச்சுக்க, அந்த இடத்துல ஒரு கண்ணாடி, அதுல குளிரூட்டப்பட்டார, அங்கெல்லாம் சிசிடி கேமரா எல்லாம் இருக்கும், அதுல உட்காந்துருக்கும் தங்கச்சி மாற்று திறனாளி. அக்கா நான் கே கே நகர், டக்குன்னு கொடுக்கும் அந்த அட்டையை கொண்டு, நீ பேருந்து வந்து சக்குன்னு நிக்கி, கதை கிட்ட வச்சுன்னா சிக்குன்னு விளைக்கிறோம், நீ மேல ஏறிக்கிற வண்டிதான். பயணிகள் கவனமாக ஏறவும், இருக்கையில் அமரவும், நிக்கிற அளவுக்கு வண்டியில ஏத்த மாட்டான், உட்கார்ந்துதான் பயணிக்கணும், இல்லைன்னா அடுத்த வண்டியில வாங்கணும். இடம் நிறைவடைந்து விட்டது, சற்று பொறுத்திருந்து அடுத்த வண்டியில் வரவும். அது எல்லாமே பேசும், ஆனா தமிழ்ல தான் பேசும். ஏன் தமிழன் ஆடுறான்ல, தமிழன் ஆளும் போது அலைபேசி பேருந்து எல்லாம் தமிழ்ல தான் பேசும். எப்படி எப்படி பேசும்? பேசும், நீ வானூர்தியில ஏறிப்பாரு, இந்தியில பேசுவான், பெங்காலியில பேசுவான், குஜராத்தில பேசுவான், இங்கிலீஷ்ல பேசுவான், தமிழ்ல பேச மாட்டான். சீமா முதலமைச்சராட்டா தமிழ்ல தான் பேசுவான். ஏன் மேல பறக்காது? என்ன நிம்பிச்சுக்கிற? என் மீனவனை அடிச்சா உன் மாணவனை அடிப்பேன். நான் போயிட்டேன் காலையில, இவர் மாலை நாலு மணிக்கு பேசுறேன், அஞ்சரை மணிக்கு கைது பண்ணி உள்ள போட்டார் கருணாநிதி. நான் போயிட்டேன் ஜெயிலுக்கு. ஆனா இலங்கையில இருந்து தமிழ்நாட்டுக்கு மூணு நாளைக்கு எந்த சிங்களான வண்டியரி வரல. எனக்கு வந்து சொன்னாங்க, கூட ஒரு சிங்களும் கூட இங்க வரலனே, அந்த பயம் இருக்கட்டும். எப்படி இப்ப பேருந்து இப்படி அட்டையை வச்சுன்னா இறங்கி விட்டுறோம். அங்க போய் இறங்கினவுடனே, ஐயா தாமரம் வந்து விட்டது, பயணிகள் தயவு செய்து இறங்கவும், அவ்வளவுதான், சக்குன்னு மூடிக்கணும், போயிரும். அந்த அதிகாலை நேரம் பள்ளி கல்லூரி நேரங்கள்ல அடிக்கடி போகும், மாணவர்களுக்கு தனி பேருந்து சிற்றுந்து, அது தனி ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி, அலைவரிசை கச 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 ஓடிட்டே இருக்கும், ஒரு தொல்லை இருக்காது. டிராபிக் போலீஸ் நடுவாளை நின்று அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் தூக்கிடும், கம்பளியும் எடுத்துரும், சுத்தமா தூக்கிடும், சாலையின் ரெண்டு ஓரத்திலையும் வச்சிருவோம். டிராபிக் போலீஸ்ங்கிறது வெளிநாட்டுல இருந்தவன் தான், என் உடன் பிறந்தவன் தான் இருக்கேன், இங்க இரு அப்படி வச்சிடறோம். எல்லாம் அரை சுத்தி மூடி கண்ணாடி குளிர் ஊட்டிடுவோம், அங்கேயும் இதே மாதிரி சிசிடி கேமரா அப்படி வச்சிருப்பான். அவன் பார்த்தே இருப்பான் ரெண்டு பக்கமும், என்ன செஞ்சேன், ரெண்டு கிலோமீட்டருக்கு மூணு கிலோமீட்டருக்கு, ரெண்டு கிலோமீட்டருக்கு மூணு கிலோமீட்டருக்கு வளைவுகளை போட்டுறேன், இந்த ஓரங்கள்லாம் வச்சிருவேன் கம்பம், இது எங்க கேமரா இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியாது, நான் வச்சிருப்பேன், நீ எழுதி அவரும். பயணிகள் கவனிக்க, 60 கிலோமீட்டர் வேகத்தில் இங்கே பயணிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள், அன்போடு வேண்டுகிறோம் அப்படின்னு போடுவோம். தமிழ்நாடு போக்குவரத்து துறை இப்படி போட்டுக்கிட்டே இருக்கும். நீ எவன்டா பாத்துக்கிட்டு இருக்கான்னு கிருன்னு பண்ணின்னு வச்சுக்க, அடுத்த 6 கிலோமீட்டர் வந்து டொருன்னு பிடிப்பான், இங்க வரணும். எப்படி தூக்கணும்? சடக்குன்னு தூக்கிடுவான், ஒரு வண்டிக்கு இடையூறு இல்லாம போயிட்டு, நீ மட்டும் வேலையில கூட்டி போய் சாலையில நின்று விசாரிக்கிறது கிடையாது, தூக்கிட்டு வேற இடத்துக்கு போயிருவான், போய் அங்க ஒண்டி அங்க ஒரு அறை இருக்கும், அதுல உட்கார வச்சு உட்காருப்பா. இந்த இடத்துல நீ 60 கிலோமீட்டர்ல வர்றதுக்கு 60.5 கிலோமீட்டர்ல வந்துட்டேம்மா, இல்லையா? நான் இல்லையா? என்ன நீ இல்லையா? சக்குன்னு இது யாரு போட்டு காட்டுவான் படம், 20 கேமரா படம் எடுத்திருக்கோம், மூக்கு கண்ணு காது இங்கிட்டு அங்கிட்டு, இது நீ தானப்பா? ஆமா, 1000 ரூபாய் அபராதம் தண்டம், பொய் சொல்லிட்டா 2000.
இப்படி ஒரு பத்து தவற நாங்க அப்படி அவர் இதை எடுத்து உரிமத்தை ஓட்டுநர் உரிமத்துல மை கோடிட்டு கோடிட்டு அனுப்பாரு. பத்து தடவை கோடு போட்டாருன்னா லைசன்ஸ் பறிச்சு வச்சுக்கிறாரு. வண்டியை வாழ்நாள் முழுக்க ஓட்ட முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள வச்சிரு வண்டியில. இப்ப தவறுகளே நடக்க வாய்ப்பு இல்லை பாரு. ஸ்பீடு பிரேக்க தூக்கிடுறோம், வேகத்தடையே கிடையாது. ஏன்? மனித அறிவை குறைச்சு மதிப்பிடுற ஒரு மாண்பற்ற செயல். உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஆடு மாடு அது விலையுயர்ந்த விவசாயம் சாப்பிட்டா விவசாயி பாதிக்கப்படுவான்னு தெரியாது. அது விசச்செடி தின்னா செத்து போயிடும் தெரியாது. அதுக்கு வேலி கட்டி மறைக்கிறது இயல்பு. ஆனா மனிதனுக்கு பள்ளிக்கூட அருகில் இருக்கு மெதுவா வரணும்னு தெரியாதுன்னு அங்க ஒரு வேகத்தடைய போடுறது இருக்க, அது மாதிரி ஒரு முட்டாள்தனம் உலகத்துல கிடையாது. பள்ளிக்கூடம் அருகில் இருக்கிறது என்றுதான் எழுதி வைப்போம், நீ மெதுவா போகணுங்கிற அறிவை உனக்கு வளர்த்து வைப்போம். எங்கிருந்து வளர்ப்போம்? இந்த பிள்ளையில இருந்து நடத்தி விட்டுற பாடத்தை. எப்படி? போக்குவரத்து கல்விய ஒரு வகுப்புல ஒரு பாடமா வச்சு என் பிள்ளைக்கு அஞ்சாவது ஆறாவதுல படிக்க வச்சிருவேன். அதுக்கு எல்லா சாலை விதியும் தெரியும், இந்த நாட்டின் அடிப்படை சட்டமும் தெரியும். கற்பிச்சுதான் வெயில கொண்டாடுவேன். நீ யாரும் ஏமாத்த முடியாது. போக்குவரத்து காவலர் வழியில் நின்று வெயில நின்று லெப்ட்ல போ ரைட்ல போ டிஷ்யூ பிஷின்னு விசிலுதெல்லாம் கிடையாது. நீயே இயங்கிக்கிறனும் சாலை விதியை உனக்கு கற்பிச்சிருவேன். மீறவே முடியாது, நீ தப்பிக்க முடியாது. கஷ்டமா இருக்கும் கேட்க. இந்த ஆட்சி முறைக்கு பேர் தான் தன்னல மற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. இதை உலகத்தில் யாராவது செஞ்சிருக்கானு கேட்கலாம், செஞ்சிருக்கலாம். தெற்காசியாவில் பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில தீண்டப்படாத நகரமாக இருந்த மலேசியாவும் சிங்கப்பூரும் இன்னைக்கு எழில் மிகுந்த நாடுகளாக மாறி இருக்குன்னு அது காரணம் யாரு? லீ குவான் யூ என்ற தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரியின் ஆட்சியில அது மாறுது. தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம் என்பதே தாயின் அன்புதான், ஈடு இணையற்ற தாயின் அன்புதான். தெருவில் விளையாடிக்கிட்டு இருக்க பிள்ளைய சாப்பிட்டு வந்து விளையாடுப்பா, சாப்பிட்டு வந்து விளையாடுப்பா, சாப்பிட்டு வந்து விளையாடுப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்காளே, அந்த தாயின் அன்புதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம்.